ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த இலக்கணமும் கோவிலில் பாடிய திருப்புகழும் ரெண்டும் இணைஞ்சதுனால என்னால் சுலபமாக வந்து மற்ற நூல்களை வந்து படிக்க முடிஞ்சது. பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இசை வந்து நம்மளோட தான் வருது. கர்நாடக இசை அப்படிங்கிற ஒரு இசை தான் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் இசை அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? யார் தமிழ் இசை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து கர்ணாமிரத சாகரம்ன்ற நூலை படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வலிமையான இசைக்கிறவிகள்லாம் மேடையில் இல்லை. இன்னைக்கு வலிமையே இல்லாத இசைக்கிறவிகள் தான் மேடையில் இருக்குது. அப்போ வலிமையை அற்றவர்கள் தான் வந்து இந்த இசையை வந்து வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வல்லிசையாகவும் வலிமையை கொடுக்கக்கூடிய இசையாகவும் இருந்த இந்த இசைக்கிறவிகள்லாம் அழிஞ்சதுக்கு காரணமும் அவங்க தான். இப்போ நம்ம இவ்வளவு இசைக்கருவி இருக்குது, இந்த இசைக்கருவெல்லாம் எங்கே பண்பாட்டு சார்ந்துருக்கு, பண்பாடு எங்கே சார்ந்துருக்கு, கோவில் சார்ந்துருக்கு, கோவில் எங்கே இருக்குது, கோவில் யார் கையில் இருக்குன்னு கேட்குறீங்க. கர்நாடகத்தில் போய் விசாரித்தா கர்நாடகத்துக்கு இந்த இசைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இசை எங்கே உருவாச்சு? இப்போ தமிழ் இசைன்ற பேர் ஏன் போச்சு? அப்போ கர்நாடக இசை மேலே இருக்கிற மோகத்தினால தமிழ் இசை போச்சு. உலகத்திற்கு இசையும் இங்கேருந்து தான் ஏற்றுமதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. எல்லா இசையும் பிறந்த இடம் தமிழ்நாடு தான். அந்த தமிழ் இசையிலிருந்து தான் அனைத்து இசைகளும் வந்து பிறந்திருக்கிறது. உள்வாங்க முடியும், நம்மளால் உணர முடியும். அதனால் நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகலாம். நம்மளுடைய உடலில் இருக்கிற மற்ற நோய்கள் இல்லை சில நோய்களை எல்லாமே வந்து மருந்து தான் இசை. கண்டிப்பாக இசை தான் மருந்து. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கோசை நகரானவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும், மகிழ்ச்சி. இப்போது எங்களை போன்ற ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பல பேருக்கு கோசை நகரான ஏன்னா யாருன்னு தெரியும். பொதுமக்களுக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம், இது முதல் முறையாக பார்க்குறவங்களுக்கு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக. கோசை நகரான் அப்படின்னா என்ன, டக்குன்னு அர்த்தம் புரியல. நமக்கு இன்னைக்கு சென்னை மாநகர் பகுதியில் வந்து இருக்கிற கோயம்பேடு பகுதிக்கு தான் கோசை நகர்னு பேர். கோசை நகர், கோசை நகர். அந்த கோசை நகருக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக அருணகிரிநாதர் வந்து அந்த தளத்தில் இருக்க முருகப்பெருமானை பாடுகின்ற பொழுது, ஆதவித பாரமுல்லை மாதரிடை நூல் வகிர தாலிலை யனாமதன கலையிலே யாவுமிலை வானகுழி ஆனதிரி கோணமதில் ஆசைமிக வாயடிய நிலையாமல்னு திருப்புகழ பாட ஆரம்பித்து, அவருடைய நிறைவான வரியில் கோசை நகர் வாழ வரும் ஈசடியார் நேசசர் வேசமுருகா அமரர் பெருமாளேன்னு சொல்லி முடிச்சிருக்கார். அந்த கோசை நகர்ன்ற வார்த்தையை வச்சு தான் 1987 என்னுடைய குருநாதர் கோயம்பேட்டுக்கு வந்தார். நான் அந்த ஊரிலே பிறந்ததுனால கோசை நகரான்னு நம்முடைய குழுவுடைய பெயர். இன்றைக்கு என்னுடைய பெயர் சிவகுமாருங்கிறத மறந்து எல்லாருமே கோசை நகரான்ற அளவுக்கு இந்த குழுவுடைய பெயர் விளங்கியிருக்கு. சிவகுமார் என்கிற இயற்பெயர் கொண்ட கோசை நகரானவர்களை வந்து சென்சில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள். ஆதன் குடும்பம் முதல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னுடைய முதற்கட்ட கேள்வி அப்படிங்கிறது, பல தொல்லியல் தொழில் தமிழ் இசைக்கருவிகள் தான் நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க. இப்போ நம்ம முன்னாடியே கண்மண் நிறைய இசைக்கருவிகள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பெயர்னு கூட இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் மக்களுக்கு வந்து தெரியாது. அந்த அடிப்படையில் இந்த இசை அல்லது தொழில் தமிழ் இசைக்கருவிக்குள்ளே நீங்கள் எப்படி முதல்ல உங்களை புகுத்துக்கிட்டீங்க? முதல்ல இந்த சங்குநாதம்னு சொல்லுவாங்க. இந்த சங்குநாதத்தை வந்து என்னுடைய குருநாதர் முதல்ல பூசையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கொடுத்து இதை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு எதுவும் வாசிக்க தெரியாது, ஆனால் அவர் வாசிக்க சொல்லிட்டாரேன்னு சொல்லி வாசிக்க முயற்சி செய்கிறோம். உடனே சங்குநாதம் வெளியே வந்துருச்சு. வாசிக்க முயற்சி பண்ண உடனே வந்துருச்சு. ஓ, அப்போ நம்மளாலையும் வந்து இந்த இசையை வாசிக்க முடியும் போலன்னு சொல்லி ஆரம்பித்தது தான். அங்கே சங்குநாதத்தையும் பிரம்மதாளம் அதுபோல் 2-3 இசைக்கருவிகளை வாசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு குருநாதர் சென்ற பிறகு மற்ற தேவார பாடல் பெற்ற தலங்கள்லாம் வந்து ஒவ்வொரு தலமாக போகிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது ஒரு இடங்களில் இந்த இசைக்கருவிகள்லாம் வாசித்ததை கேட்டோம். வாசித்ததை கேட்ட உடனே தன்னை மறந்து ஆட ஆரம்பித்தோம். நம்மளை ஆட வச்சது எந்த தருணம், எந்த இடம், எப்படி ஆடணும், எதுக்காக ஆடணும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே எழுப்பிக்கிட்டோம். அப்போ தான் இந்த தேடல்லாம் வந்து வந்துடுச்சு. இசையும் தமிழும் எப்படி ஒன்றொன்று தொடர்புடையது? எப்படி நீங்கள் தமிழையும் கற்க ஆரம்பிச்சிங்க? தமிழ் வந்து என்னுடைய 10வது ஆசிரியர் கோயம்பேட்டில் தான் இருக்காங்க, ஸ்ரீதேவின்னு அவங்களுடைய பெயர். அவர்கள் எனக்கு ஆசிரியராக கிடைத்ததுடைய விளைவு தான் நான் இன்றைக்கு தமிழ், என்னுடைய தமிழுக்கு காரணமும் என்னுடைய இந்த இசைக்கருவியினுடைய தேடலுக்கு காரணமும் வந்து அவங்க தான். அவங்க என்ன என்ன மாதிரியான காரணமாக இருந்தாங்க அவங்க?
தமிழ் தமிழாக சொல்லி கொடுத்தாங்க, வேறு எதுவும் காரணம் இல்லை. அப்போது தமிழ் இலக்கணத்தோடு எப்படி பகுப்பதம் பகாபதம் அப்படி தமிழை எப்படி பிரிக்கலாம், சேர்ந்து இருக்கும்பொழுது பாடல் செய்யுளாக இருக்கும்பொழுது அதை சுலபமாக எப்படி பிரித்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதன் விளைவு தான் நான் மற்ற நூல்களையும் இப்போ திருப்புகழை வந்து திடீர்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை பிரித்து படிக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இதை நம்ம திரும்பி திரும்பி பாடணுங்கிற எண்ணம் வரும். அதுபோல் தான் எனக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த இலக்கணமும் கோவிலில் பாடிய திருப்புகழும் ரெண்டும் இணைஞ்சதுனால என்னால் சுலபமாக வந்து மற்ற நூல்களை வந்து படிக்க முடிஞ்சது. அதை படிக்கும்போது தான் இந்த இசைக்கருவிகள்லாம் சேர்த்து என்னென்ன இசைக்கருவிகள்ங்கிறது பின்னி பிணைஞ்சு நிறைய இசைக்கருவிகள் வருது. நாங்கள் இப்போ எடுத்திருக்கிறது திருமுறையை மட்டும்தான் எடுத்திருக்கோம். திருமுறையில் ஒரு 120 கருவிகள் இருக்கிற மாதிரி இசை எந்த அளவில் இருக்குது அப்படின்னா, நம்ம பிறக்கும்போதுலேருந்து இறக்குற வரைக்குமே தமிழ்நாட்டில் இசை இருக்குது. வேறு எந்த நாட்டிலுமே இந்த அளவுக்கு அது பிறக்கும்போது பாடுறாங்களா நமக்கு தெரியாது, தாளாட்டு பாடுறாங்களா தெரியாது, இல்லை வளரும்போது பாடுறாங்களா தெரியாது. ஆனால் நமக்கு பிறக்கும்போது பார்த்திங்கன்னா தாளாட்டு குழந்தை நம்ம தூங்க வைக்கிறதுக்கும் நம்ம தாளாட்டை கேட்குறோம். எல்லா விடயங்களுக்கும் நம்ம மரணம் வரைக்குமே பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் இசை வந்து நம்மளோட தான் வருது. ஏன் இது நம்மளோட வருது அப்படின்னா, இங்கே தான் பிறந்தது இந்த இசை வந்து. 7 இசை பயன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே தானே தவிர வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. மற்றவங்க சொல்லிக்கிறாங்க, என்ன சொன்னாலும் பிறந்த இடம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தான் இந்த உணர்வு தமிழர்களுக்குள்ளே. நீங்கள் வந்து தமிழ் இசை அப்படின்னு நீங்கள் பயணிக்கிறதுனால உங்கள்கிட்ட பல கேள்விகள் வெளிப்படையாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தொழில் தமிழ் இசைக்கருவில் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பொதுவாக இப்போதும் கூட இசையில் வந்து ஒரு அந்நியம் இருக்குது. மக்களுக்கும் இசை பாடுறவங்க அந்த கர்நாடக இசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு அந்நியப்படுதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடைவெளி எப்படி உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க? கர்நாடக இசை அப்படிங்கிற ஒரு இசை தான் இருக்குது, நீங்கள் வந்து தமிழ் இசை அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? யார் தமிழ் இசை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க வந்து கருணாமிரத சாகரம்ன்ற நூலை படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஒரு 20 வருடம் இல்லை 30 வருடத்தில் கர்நாடக மியூசிக்கை எங்கேயாச்சும் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவும் குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். குறிப்பிட்ட இசைக்கருவிகள் மட்டும்தான் மேடையில் இருக்கும். யாரெல்லாம் வந்து எந்த மாதிரியான இசைக்கருவிகள் மேடையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வலிமையான இசைக்கருவிகள்லாம் மேடையில் இல்லை. இன்றைக்கி வலிமையே இல்லாத இசைக்கருவிகள் தான் மேடையில் இருக்குது. அப்போ வலிமையற்றவர்கள் தான் வந்து இந்த இசையை வந்து வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வல்லிசையாகவும் வலிமையை கொடுக்கக்கூடிய இசையாகவும் இருந்த இந்த இசைக்கருவிகள்லாம் அழிஞ்சதுக்கு காரணமும் அவங்க தான். அதை வந்து வெளிப்படையாக வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், நாம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நம்மளுடைய தமிழருடைய இந்த இசைக்கருவிகளை அழித்தாலே இந்த இசை அழிஞ்சிரும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக நுணுக்கமாக வந்து நம்மளுடைய வழிபாட்டில் இருந்த இசைக்கருவிகளையும் நம்மளுடைய ஒவ்வொரு இடங்கள்லையும் இன்றைக்கி ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக கூட பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கூட திருத்தணிக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க. காவடி சும்மா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, 2 உடுக்கையோ 2 பம்பையோ கை சிலம்பம் இதெல்லாம் ஆடிட்டு போவாங்க. இன்றைக்கி அதை கூட ஒழிச்சிட்டாங்களே. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, நாம தான் காரணம். நாம் நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை வந்து நம்ம வாடுறதுக்கு இருக்கே தவிர நம்மளுடைய பண்பாட்டுக்கான தொலைநோக்கு பார்வை இல்லை. நம்ம இங்கேருந்து வந்தோம், எப்படி இருந்தோம், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம செஞ்சோமே, இப்போ ஏன் செய்யலை, நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற காலங்களில் நமக்கு வறுமை இருந்தது, அதனால் அந்த நேரத்திலே நம்ம செஞ்சோமே, இப்போ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, பணம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம செய்ய மாட்டோமே. காரணம், நம்மளுடைய மூதாதையர்கள் செய்த வரலாறுகளை நாம் படிக்காதது, அதை பின்பற்றாதது தான் காரணம். இல்லை, எங்கள் சந்தேகம் இருக்குது. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் 2 வகையான கேள்விகள் எழுது. வரலாறு இருந்து அதை படிக்கலையா, அல்லது மறக்கடிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போது நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ வரலாறு, இப்போ ஒவ்வொரு இசைக்குறி வச்சுருக்கிறீங்க, ஒவ்வொன்றுக்குமான வரலாறு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஏன் இப்போது மக்கள் மத்தியில் இல்லைன்னு நான் கேட்குறேன். அது உண்மை இல்லை அப்படின்ற ஒரு புலப்பாடு. இங்கே அங்கே தொடக்கும் போதே வந்து அங்கே தடுக்கப்படுது. இங்கே இப்போ நம்ம இவ்வளவு இசைக்கருவி இருக்குது, இந்த இசைக்கருவெல்லாம் எங்கே பண்பாட்டு சார்ந்திருக்கு, பண்பாடு எங்கே சார்ந்திருக்கு, கோவில் சார்ந்திருக்கு, கோவில் எங்கே இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சாதாரண மனிதர்கள் என்ன, கோவில் யார் கையில் இருக்குன்னு கேட்குறீங்க? அப்படி தான், கோவிலில் இருக்கிறவங்க வந்து பக்தியை புகட்டுறதுக்காக இருக்கணும், ஆனால் பக்தியை இன்றைக்கி வியாபாரமாக ஆக்கிறதுக்காக தானே இருக்கிறாங்க. பக்தியை மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு இல்லை. பக்தர்களை எந்த கோவிலாவது இந்த கோவில் வந்து 1000 பக்தர்களை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அங்கே ஒருத்தனுக்கு எப்போ பக்தி வருதோ அப்போது அந்த கோவிலிருந்து பழி சுமத்தப்பட்டு வெளியேற்றப்படுகிறான். இது நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற உண்மை. ஐயா, அப்படின்னா அந்த கர்நாடக இசை அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
கர்நாடக இசை. கர்நாடகம் என்ற தமிழ் சொல்லுக்கு பழமையான அப்படிங்கிறது ஒரு பொருள் உண்டு. கர்நாடக இசைனா பழமையான இசைன்னு பொருள். அந்த கர்நாடக இசை வந்து கர்நாடக இசையாக மாதிரி இன்னைக்கு கர்நாடக மியூசிக் ஆகிடுச்சு. ஆனால் தமிழ் இசை தான் வந்து தமிழ் இசைக்கு காரைக்கால் அம்மையார் சொல்கிறாங்க, துத்தம் கைகளில் விளரிதாரம் உழகிலே ஓசைப்பன் கிழமப்பாடின்னு அவங்க ஏழு இசைகளுக்கான வார்த்தையை சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இசை வந்து வேறையாக இருக்குது. இவங்க சொல்கிற கர்நாடக இசை வந்து சரி கர்நாடக இசை உண்மைதான்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் போய் விசாரித்தா கர்நாடகத்துக்கு இந்த இசைக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இசை எங்கே உருவாச்சு? இப்போ தமிழ் இசைன்ற பேர் ஏன் போச்சு? அப்போ கர்நாடக இசை மேலே இருக்கிற மோகத்தினால தமிழ் இசை போச்சு இல்லைங்க. அந்த பேரே எப்படி மாறுச்சுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தமிழ் இசை தான் தம்பி இது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ கர்நாடிக் மியூசிக்னு ஏன் பேர் வந்துச்சு? அதை யார் மாற்றினாங்கன்னு நான் கேட்குறேன். அதுதான் நம்மளுடைய இசையை யார் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் மாற்றிருக்காங்க. கலாண்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம். கர்நாடக இசை கர்நாடக இசைன்னு இப்போ ஒரே விஷயத்த ஒரே சொல்லியே தொடர்ந்து எல்லாருமே சொல்லும்போது அது உண்மையாயிடுது இல்லையா? அதுபோல் தமிழிசை தமிழிசைன்னு பேசுகிறவங்களுடைய குரல் நெருக்கப்பட்டு கர்நாடக இசைன்னு சொல்கிறவங்களுடைய பேர் குரல் மட்டும் வெளிப்பட்டிருக்கு. அதான் இதோடைய தொடர்ச்சியாக தான் ஒரு கேள்வி வச்சுருந்தேன் நான். தமிழர்களுக்கும் இந்த இசைக்குமான தொடர்பு அப்படிங்கிறது, இசைக்கருவிகளுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது எங்கேருந்து துவங்குகிறது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்? அதுதான் முதற் சங்கத்திலிருந்து நம்மளுடைய கர்ணாமிரத சாகரம்னு சொல்லி 1919 ஒரு நூல் ஆபிரகாம் பண்டிதருங்கிறவர் வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய நூலில் பார்த்தீங்கன்னா அவர் இசை மாநாடெல்லாம் நடத்தியிருக்காரு. அன்னைக்கு இருக்கிற வித்வான்களை வைத்து நடத்தியிருக்கிறார். அது தமிழ் இசை மாநாடு தான். அதுவும் தமிழ் இசை மாநாடு அன்னைக்கு இருக்கிற கர்நாடக வித்வான்களை வைத்தும் நடத்தியிருக்கிறார். நீங்கள் வந்து இதுதான் தமிழ் இசைன்னு சொல்கிறீங்களே, இது கர்நாடக இசைன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் அமர வைத்து அதற்கான சான்றுகளையும் எல்லா விளக்கங்களையும் எடுத்திருக்கிறாரு. அது நூலாக பதிப்பிச்சிருக்கிறாரு. அதில் தான் முதற் சங்கத்திலிருந்தே முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்னு சொல்லி மூன்று சங்கங்கள் வளர்ந்துருக்கு. முதற் சங்கம் 4450 வித்வான்களை கொண்டு நடத்திருக்கிறாங்க. இரண்டாவது சங்கம் 3500 வித்வான்களை கொண்டு நடத்திருக்காங்க. மூன்றாவது சங்கம் 1500 வித்வான்களை கொண்டு நடத்தியிருக்கிறாங்க. சான்றுகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. முதற் சங்கம் வந்து தென்மதுரையில் நடந்திருக்கு. இரண்டாவது சங்கம் கபாடபுரத்தில் நடந்திருக்கு. அந்த கபாடபுரத்துலேருந்து தப்பிச்சு வந்து திருமாறன் ஒருத்தர் மூன்றாவது சங்கத்தை வந்து நிறுவியிருக்கிறாரு. இது போல் மூன்று சங்கங்களும் இயங்கி இருக்குது. அந்த காலகட்டங்கள்லேருந்தே இந்த இசைக்கருவிகள்லாம் இருக்குது, இயக்கிட்டு இருக்கிறாங்க, இசைச்சிருக்கிறாங்க, எல்லோரும் அனுபவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இதுதான் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிபி 2000 இல்லை 1000 முன்னாடியோ இல்லை 600 அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போல்லாம் இசைக்கப்பட்டிருக்குது. இப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த காலத்தை நம்ம நோக்கும்போது அப்போ உலகத்தில் இருக்கிற எந்த நாடுகளும் இன்றைக்கி பல நாடுகள் வந்து முதன்மையாக தெரியலாம். ஆனால் இன்றைக்கி முதன்மையாக தெரியக்கூடிய எந்த நாடுகளும் அன்றைக்கு இல்லை. ஆக எல்லா இசையும் பிறந்த இடம் தமிழ்நாடு தான். அந்த தமிழ் இசையிலிருந்து தான் அனைத்து இசைகளும் வந்து பிறந்திருக்கிறது. அதை ஒத்துக்கணும். உலகத்திற்கு இசையும் இங்கேருந்து தான் ஏற்றுமதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏதேனும் ஒரு சில காரணங்களாலேயோ இயற்கை பேரிடராலேயோ இது போன்ற விஷயங்கள் மட்டுப்படுத்தப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம். முதற் சங்கமே பார்த்திங்கன்னா ஊழிகாலம் அந்த கடல் வந்து கடல்கோள் வந்து எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது அந்த கடலுக்கு அடியில் தான் நம்மளுடைய இசையும் பண்பாடு சார்ந்த அனைத்தும் வந்து கடலுக்கு அடியில் தான் இருக்குது. என்றைக்காவது காலம் சொல்லணும், கடல் தான் சொல்லணும் நம்மளுடைய. கடலுக்கு அடியில் இன்னும் நம்மளுடைய வரலாறு இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏய், இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போது கோசை நகரான ஐயா அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு கருவி என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். இன்றைய கால இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, அல்லது பெற்றோர்களை இசைப்பயிற்சிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க யாரும் இது போன்ற இசைப்பயிற்சிகளும் அனுப்புறதே கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன இசைக்கு தான் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நவீன இசைக்கு இந்த இசைகளால் ஈடுகொடுக்க முடியலையா? எதன் காரணமாக அவை மேலேயும் இப்போ இவை பற்றி ஒரு புரிதலுமே இல்லாமல் மக்கள் போயிட்டாங்க? இல்லை, இன்றைக்கி எது அதிகமாக வந்து மீடியாக்களில் வருதோ அதை தானே அவங்க பிடிச்சிக்குவாங்க. அதுபோல் இன்றைக்கி உங்களுடைய பேட்டியும் இந்த பேட்டியும் கூட பார்க்கும்போது இன்னும் பல பேர் வந்து இந்த இசைக்கருவியை கற்றுக்க வருவாங்க. இது தொடர்ந்து வந்து மேற்கத்திய இசைக்கருவிகள் பற்றினே பேச்சு இருந்ததுனால அவர்களுக்கு அது மேலே மோகம் வந்துருச்சு. இனிமேல் அதை மாற்றிக்குவாங்க. இல்லை, அது கூட இதனால் ஈடுகொடுக்க முடியலன்னு நான் கேட்குறேன். அது இல்லை, அப்டேட் ஆகாமல் விட்டுட்டீங்களா? இல்லை, அதை பற்றின இதை பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இல்லை. இனிமேல் வரும், கண்டிப்பாக அதை உருவாக்குவோம். அதை உருவாக்குறதுக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். உங்களுடைய திருக்கையிலாய இசைப்பயிற்சி குழு எது போன்ற விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அந்த குழுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது நம்மளுடைய குழு, நம்மை சார்ந்த குழு வந்து யாருக்கெல்லாம் இந்த இசை தெரியலையோ அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு வாத்தியம் தேவைன்னா வாத்தியத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். இல்லை, அந்த வாத்தியங்களை பழுது நீக்கி புதுமைப்படுத்தணுன்னாலும் அப்படியும் படுத்தி கொடுக்குறோம்.
இந்த இசை வந்து யார் வேண்டுமானாலும் கற்றுக்கலாம், குழந்தைகளும் கற்றுக்கலாம், பெரியவர்களும் கற்றுக்கலாம், இளைய சமுதாயங்களும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்க விருப்பமாக வராங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் வந்து மற்ற இசைகள் எல்லாம் வந்து மழுங்கடிக்கப்படும். கண்டிப்பாக தமிழ் இசை தரணியாலும். எத்தனை குழந்தைகள் உங்கள்ட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க? குழந்தைகள் மத்தியில் இந்த விழிப்புணர்வு இருக்குதா? பெற்றோர்கள் மத்தியில் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. இந்த இசையை கேட்கும்போது அவங்களுக்கு உணர்வு ரீதியாக வந்து அவங்கவுங்க டிஎன்ஏ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டிஎன்ஏ உள்ள செயல்படுத்தி தமிழ் இசை கேட்டாலும் நம்ம தமிழர்களுடைய உடலில் ஏதோ ஒரு நடனம் ஆடும், ஏதோ ஒரு நடனம் ஆடும். இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து சாமி ஆட்டம்னு சொல்லிட்டு ஆடுவாங்க, ஒரு 2 வாத்தியங்களை வாசிக்கும் போது ஆடுவாங்க. இப்போ அந்த மாதிரி அப்படி ஆடுறவங்க கூட இல்லை. காரணம் வந்து அந்த இசைக்கருவியெல்லாம் இல்லை, பம்பையும் இல்லை, உடுக்கையும் இல்லை, எந்த இசைக்கருவியும் இல்லாத ஒரு சூழ்நிலையாயிருச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் கைலாய வாத்தியங்கள்னு வாசிக்கும் போது ஒரு ஒரு திருமுறை ஊர்வலமோ இல்லை தேரோட்டமோ இல்லை எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வாசிக்கும் போது உணர்வு ரீதியாக வந்து அவங்களே வந்து வந்து கற்றுக்குறாங்க, அவங்க குழந்தைகளையும் அனுப்புகிறாங்க. இது மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு தான். பொதுவாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா இசை கருவிகளை ஒரு பொதுப்படையாக பிரிச்சுருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த நீங்கள் வச்சுக்கூடிய பிரிவுகளை பற்றியும் சொல்லுங்கள். மொத்தமே தமிழர்கள் வந்து 4 பிரிவுகளாக வந்து இசைக்கருவில் பிரிச்சுருக்காங்க. தோல் கருவி, தொலைக்கருவி, கஞ்சக்கருவி, நரம்பு கருவின்னு சொல்லி. தோல் கருவினா தோளால் பொருத்தப்பட்ட கருவிகள்லாம் வந்து தோல் கருவினும், தொலைக்கருவி என்றால் காற்றினால் இசைக்கூடிய துளை இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாத்தையும் காற்று கருவிகளும், அதிக கனமுடைய கருவிகளை கஞ்சக்கருவிகள்னும், நரம்பினை கொண்டு மீட்டக்கூடிய கருவிகளை நரம்பு கருவின்னு 4 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க. மற்றவர்கள் யாராவது தமிழ்நாட்டை தவிர மற்றவர்கள் யாராவது இதுக்கு மேலே ஏதாவது ஒரு கருவி இருக்கா அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரானிக்கில் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக் கருவிகளுக்கும் இந்த கருவிகளுக்கும் என்ன வித்தியாசம், அது என்ன நன்மை பயக்கும், இது என்ன நன்மை பயக்கும் பார்த்தீங்கன்னா, இது உடலில் வந்து அதனுடைய அதிர்வலைகள்னால் கிரகிக்க முடியும். இந்த கருவிகள்லேருந்து வர இசையை உடல் வந்து கிரகிக்க முடியும். உடலே உள்வாங்குன்ற உள்வாங்கும் அந்த உள்வாங்கிறத உங்களுக்கு கூட நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கண்டிப்பாக பண்ணி காட்டலாம். அப்படி உள்வாங்க முடியும், நம்மளால் உணர முடியும். அதனால் நோய் எதிர்ப்பாற்றல் உருவாகலாம். நம்மளுடைய உடலில் இருக்கிற மற்ற நோய்கள் இல்லை சில நோய்களை எல்லாமே வந்து இது மருந்து தான் இசை. கண்டிப்பாக இசை தான் மருந்து. இப்போ உங்களை வந்து பொதுமக்கள் நேயர்கள் எப்படி அணுகணும், இது போன்ற சேவைகளுக்கெல்லாம் உங்களை அணுகலாம்? கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து அவங்க வீடுகளில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும், இதுவரையிலும் யாரோ ஒருத்தர் வந்துட்டு வந்திருப்பார், ஏதோ ஒன்று சுவாகா சொல்லியிருப்பார், அப்படி இல்லாமல் உங்களுடைய வீடுகளில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் தமிழை ஓதுங்கள். தமிழுக்கு திறம் இல்லை என்று சொன்னால் வேறு எதுக்கும் திறம் இல்லைங்க. ஆகையால் தமிழ் அனைத்து வகையிலும் சிறந்தது. இறைவனே எழுதிய மொழி, வேறு எந்த மொழிக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. ஆகையால் அப்படி இறைவனே எழுதிய அந்த அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்பது தமிழ் என்பதனை எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாததனால் தமிழுடைய சிறப்பு தெரியவில்லை. அப்படி இறைவனே விரும்பிய மொழியினால் உங்களுடைய வீடுகளில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நடத்துங்கள். உங்களுக்கு நடத்துவதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். அதனை நடத்தினாலே போதும், ஒவ்வொரு வீட்டிலும் இதுபோல் சடங்குகளிலும் நிகழ்ச்சிகளிலும் தமிழும் தமிழ் இசை கருவிகளும் சென்றால் போதும், நாம் கண்டிப்பாக அனைத்து விடயங்களிலும் வெற்றி அடைவோம். எங்கே வந்து உங்களை அணுகணும்? சென்னை கோயம்பேட்டில் கிழக்கு மாடவீதினு மாடவீதி இருக்குது, அதுக்கு பக்கத்திலேயே தான் நம்மளுடைய கோசை நகரம் தொல்லிசை கருவியகம்னு சொல்லிட்டு இருக்குது. கூகுள் மேப்பில் கோசை நகரம் தொல்லிசை கருவிகம்னு போட்டால் வந்துடுது, எல்லாரும் அந்த முகவரிக்கு வந்து பார்த்துக்கலாம். அங்கே 75 வகையான அரிய வகையான கருவிகள் எல்லாமே கண்காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி பல நண்பர்கள் வந்து ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கத்தில் இறங்கின உடனே வெளிநாட்டவர்கள் பல பேர் வந்து ஈடுத்து இருந்தோம், அல்லது வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வருகின்ற வெளிநாட்டு அன்பர்கள் அனைவரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, அதை பற்றின உடயங்களையும் அறிஞ்சிக்கிட்டு போகிறாங்க. அதுபோல் தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்க, சென்னையிலே இருக்கிறவங்க பல பேர் வந்து நம்மளுடைய கருவியகத்துக்கு வந்ததில்லை. அதுவேல யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ நேரம் இருக்கிறதோ எனக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு மட்டும் செய்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்த நிகழ்ச்சி. குழந்தை வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுலேருந்து, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலேருந்து, அந்த நம்மளுடைய எல்லா விதமான வாழ்வியல் நிகழ்வுகளையும் தமிழை பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேர்களும் ஒரு மன திருப்தியோடு இருந்திருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். உங்களுடைய மக்கள் பணி தொடர்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.